அவர் முதல்ல இருந்தே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அவரோட மடத்துக்குள்ள அதே இது ஃபோன் இல்லாமல் இவர் டைரக்டாக ஒருத்தரையும் சந்திக்கிறார். அந்த மாதிரி யாரோ ஒரு 4 பேரை வந்து ஃபுல்லாக போட்டு மேக்கப் பண்ணி அங்கே வந்து செட்டப் பண்ணி யூபியில் வந்து யோகியை முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது யூபி எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த கீச்சனை சைடில் வச்சுட்டார். சாமி க்யூவில் நிற்கிறாங்க. சாமி போர்டை பிடிச்சிட்டு நாங்கள் சரண்டர் ஆகிறோம், எங்களை கொள்ளாதீங்க, நாங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சு டீ கடை வச்சு கூட பொழைச்சிக்கிறோம். யோகி வந்து ஒரு காவி உடை உடுத்தின ஒரு ஹிந்துவா இருந்தாலும் அவர் வந்து நடுநிலையா இருந்து யாரெல்லாம் குண்டாகிரி பண்ணாங்களோ ரவுடிசம் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேர்த்தையும் கிளீன் பண்ணி ஹிந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நியாயம் வழங்கின காரணத்தினால அவரை வந்து ஓன் பண்றாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு தர்பார் ஏதோ பண்ணுவாரா சாமி, அவர் சிஎம் ஆறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருந்தாரா, என்ன பண்ணுவாரா, அவர் வந்து ஒரு மடாதிபதி பேசிக்கலா. அவர் 95ல இருந்தே எம்பி, ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் எம்பி இன் இந்தியா வந்து யோகி தான். ஒரு 5 வருஷமா எம்பியா இருக்கிறாரு, சாரி 5 டேர்மா எம்பியா இருக்கிறாரு. அவர் முதல்ல இருந்தே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அவரோட மடத்துக்குள்ள ஏதோ ஒரு ஜனதா தர்பார். ஜனதா தர்பார்னா நம்ம ஸ்டாலின் அவர் பண்ற மாதிரி கிராமத்தில் பண்றது. ஆனா இவர் வந்து இவரோட இடத்துலயே வந்து ஜனதா தர்பார்னு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அந்த மாதிரி பண்றாரு. எல்லாரும் வரிசையா வர்றாங்க. பஞ்சாயத்து மாதிரி, பஞ்சாயத்துல சாமி மனு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல மனு கொடுக்கறது மட்டும் இல்லை, தீர்வு ஆயிரும். எந்த அளவுக்கு ஆகும்னா அவரை சுற்றி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு பல தரப்பட்ட மனிதர்கள் எல்லா மாநிலத்திலிருந்து இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, முழு மாநிலத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இவர் சிஎம் ஆறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இவரே ஒரு தனி சர்க்கார் நடத்தி இருக்கிறார் சார். ஒரு முதல்வன்ல வந்து ஒரு நாள் சிஎம் அவர் ஃபோன் அட்டன் பண்ணி என்ன பிரச்சனை, எக்ஸாக்ட்லி சார் முதல்வன் படத்துல அந்த ஒரு நாள் சிஎம்ல அந்த ஃபோன் மீட்டிங் இருக்கும்ல சாமி, அதே இது ஃபோன் இல்லாம இவர் டைரக்டா ஒருத்தரையும் சந்திக்கிறாரு. சாமியா இருக்குமே, அது எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு அவர் பண்றாரு. ஆனா இவர் வந்து சிஎம்மா இருக்கிறதுனால வீடியோலாம் ரெக்கார்டிங் கிடையாது. எல்லாம் இருக்கு சாமி, யூடியூப்ல எல்லாமே இருக்குது. நீங்க வந்து யூடியூப்ல ஜனதா தர்பார் யோகின்னு போட்டாலே வந்துடும், இல்லைன்னா கோரக்நாத் தர்பார் அந்த மாதிரி. அவரோட படம் பேர் கோரக்நாத். இப்போ அர்ஜுன் வந்து இந்த மாதிரி டிவி சுட்டி கலவாண்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி இவர் வந்து மாறுவேஷத்துல மாறுவாய்ஸ்ல எல்லாம் பேச மாட்டாரு, டக்குன்னு கூப்பிடுறாரு. சாமி ஒருத்தர் வரா சாமி, நோட் பண்ணிக்கிறேன் சாமி. இவர் நிறைய கேள்வி கேட்குறாரு. இது நிஜமான இடம் யாருக்கு சொந்தம், அதுக்கு பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கா, எந்த அதிகாரி தவா பேசினாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாரு. அவர் கேள்வி கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. அப்பயே அவர் சொல்லிடுறாரு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும், இத்தனை நாள் ஆகும், இத்தனை நிமிஷத்தில் சரி பண்ணுறாரு, இப்போவே சரி இப்போவே உடனே ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ ரிப்போர்ட் சொல்லணும், அவன் யாரு நான் பேர் கண்டுபிடிச்சு சொல்லுங்கிறாரு. அவங்க 3-4 பேர் இவர் கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே அவர் சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம். இப்போ நீங்க சொல்றதுக்கு ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கா? ஆமா சாமி, லைவ் இருக்குது. இதே வெளியே தெரியல. அதான் சாமி, நமக்கு ஹிந்தி தெரியலங்கிற ஒரே காரணத்தினால மக்கள் வந்து பல விஷயங்களை வந்து நோண்டி பார்க்கறது இல்லை. மீடியா வந்து ஆப்வியஸ்லி பயஸ்டா இருக்கிறாங்க. எனக்கு ஒன்று பண்ணுங்க, இன்னொரு விஷயம் கேளுங்க. வந்திருக்கிறவங்க நிக்க கூடாது, உட்காந்துருக்கணும். இவர் அப்படியே போவாரு, எல்லாரும் வந்து இப்படி கெஞ்சுற மாதிரி. 10 பேத்துக்கும் சேர் போட்டுருக்காங்க. கல்யாண மண்டபத்துல அந்த டேபிள் இல்லாம சேரை வரிசையா போட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லா வரிசையில சேர போட்டு உட்காந்துருக்காங்க. இவர் நின்றுகிட்டு ஒருத்தரையா போய் வணக்கம் சொல்லி வாங்குறாரு. இவரை பார்க்கும் போது கூட எந்திரிச்சு நிக்க கூடாது, இவர் காலத்தோட்டு கும்பிடக்கூடாது, இது ரூல். அப்ப வர்றவங்க உட்காந்துக்கிட்டே அவங்க பேப்பர் கொடுக்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அவர் கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்தந்த அதிகாரிகள், போலீஸ் மந்திரிகள், இவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. டக்கா 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 டக்கா, அது இவர் சிஎம் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறாரு. நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும், இப்போ கையோட சொல்லிடுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியாது எக்ஸாக்ட்லி பண்ண போறீங்களா. இல்லை இல்லை, ஏதாவது ஒரு தர்பாரை எடுத்து நீங்க தமிழாக்கம் பண்ணி நம்ம அதை கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக இல்லை சாமி, யூபியில் முஸ்லீம் ஓட்டு இல்லாமல் சிஎம் ஆகவே முடியாது சாமி யாருமே. ஓகே, இவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து 4 பேரை வந்து ஃபுல்லாக போட்டு நம்ம வேலூர் இப்ராஹிம் மாதிரி 4 பேரை வந்து உட்கார வச்சு மீடியா ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக. வேலூர் இப்ராஹிம்னு பிஜேபியில் அவர் வந்து முஸ்லீம் வந்து ரொம்ப ஓப்பனாக டைரக்டாக மோடியை சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரியான நிறைய பேசுற திறமை உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பிஜேபியில அவரை மாதிரி கிடையாது. அதனால இந்த எதிர்கட்சியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, வேலு இப்ராஹிம் ஒருத்தர் தான் வந்து அண்ணாமலையை சப்போர்ட் பண்றாரு, ஒருத்தர் தான் மோடியை சப்போர்ட் பண்றாரு. அந்த மாதிரி யாரோ ஒரு 4 பேரை வந்து ஃபுல்லா போட்டு மேக்கப் பண்ணி அங்க வந்து செட்டப் பண்ணி யூபியில வந்து யோகியை முஸ்லீம் சப்போர்ட் பண்றாங்கிற மாதிரி மீடியால சொல்றாங்க. ஆனா நிஜத்துல அப்படி இல்லைங்கிற மாதிரி இங்க ஒரு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே முஸ்லீம்கள் வந்து அங்க பாதி பேர் முஸ்லீம் சாமி. அந்த ஜனதா தர்பார்ல இவரை பார்க்க வர்றதுல பாதிக்கு பாதி முஸ்லீம். அவங்களோட வீட்டு பிரச்சனை, அவங்களோட ஊர் பிரச்சனை, தெரு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் இவர்கிட்ட தான் வர்றாங்க. அதுல சில பேருக்கு ரூபா கொடுக்குறாரு, சில பேருக்கு அப்புறம் வர்றவங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு ஃப்ரீ. அப்ப நிஜமான ஒரு வாழும் நாயகனா வாழ்ந்ததுனாலதான் மக்களுக்கு இவர் மேல நம்பிக்கை வந்து இவர் வந்து சிஎம்மா இல்லாமையே இவ்வளவு பண்றாரு, இவரை சிஎம் ஆக்கினா நாடு எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஆக்கியிருக்கிறாங்க. ஆனா இந்த உலகம் பார்க்காத ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கிறாரு. சட்டம் அவர் கைக்கு வராத வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடிஞ்சோ அது மட்டும் பண்ணியிருக்கிறாரு. சட்டம் வந்த உடனே அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தது கலை சார். எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாருன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் விருந்தாவன் போயிருக்கேன் சார். அப்போ ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கும்போது, விருந்தாவன் யூபியில் தான் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது கீச்செயின்லாம் ஒரு பையன் விற்கிறான் சார். கீச்செயின் புக்ஸ் எல்லாம் விற்கிறான். ஒரு 35 வயசு 40 வயசு இருக்கும். அந்த வீடியோ கூட எங்கேயாவது இருக்கும், நான் தேடி பார்க்குறேன். அப்போ அந்த பையன்கிட்ட வந்து எதேச்சியாக நம்ம காலேஜ் பசங்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேச வரப்போ எப்படி இருக்குது யூபி எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த கீச்செயின் சைடில் வச்சுட்டார் சாமி. அப்படியா அவருக்கு எப்படி இருக்குதுன்னா இப்போ நன்றி கடன் செலுத்துறேன். ஆமாம் ஆமாம், என்னால் எதுவுமே பண்ண முடியல அந்த மனுஷனுக்கு. பாராட்டுவோம், அட்லீஸ்ட் இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அந்த உலகத்துல சொல்கிறேன், யூபியில் வந்து யோகி எந்த அளவுக்கு மாற்றிருக்கு. அவன் கீச்செயின் வச்சுட்டா சாமி. அவன் கீச்செயின் விற்க வந்தோங்கிறதே மறந்துட்டான் சாமி. அவன் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான் சாமி. அவன் எப்படி பேசினான்னா அவன் கண்ணெல்லாம் விரிஞ்சு, இந்த இடத்துல ட்ரெயினில் நீங்கள் ராத்திரி 6 மணிக்கு முன்னாடி வரணும்னா இந்த ஷட்டர்லாம் மூடி வெளியில இருந்து உள்ள இருந்தெல்லாம் கதவை பூட்டிட்டு தான் நீங்கள் ட்ரெயின்லேயே இருக்க முடியும். எப்போ வேணால் செயினை ஒருத்தன் இழுத்து ட்ரெயினை நிப்பாட்டி கதவை உடச்சு உள்ளே வந்து எல்லாரோட செயினையும் வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ரவுடிசம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு 12 மணிக்கு ஒரு பெண் வந்து நகையை போட்டுட்டு நடு ரோட்டில் போக முடியும் யூபியில், ஒரு பிரச்சனை வராது. அவன் சொல்கிறது வந்து அவன் பிஜேபி காரியகர்த்தாவான்னு கூட தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறதுல வந்து ஒரு நமக்கே தெரியும் உண்மை இருக்குது. நமக்கு ஒருத்தன் சும்மா கப்ஸா அடிக்கிறவனுக்கும் ஒரு உணர்ந்து ஒருத்தன் வந்து உள்ளேருந்து அவன் 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 உணர்றான் சார், சந்தோஷப்படுறான். அதில் ஒரு வார்த்தை சொன்னான் சாமி, இன்னைக்கு மட்டும் யோகி இல்லைன்னா இன்னைக்கு யூபியே இல்லை, அந்தளவுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். அவங்க வந்து யூபியே வந்து யோகி தான்ங்கிற மாதிரி பார்க்குறாங்க சார். ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த வேலை செய்கிறதுக்குலாம் யூபிக்காரங்க நிறைய வருவாங்க. ரொம்ப கம்மியாயிட்டாங்க சாமி. ஏன்னா அங்கே அவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்கிது, அவ்வளோ டெக்னாலஜி வருது. ஆனால் ஒன்று சொல்கிற சாமி, யூபி அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் சாமி. ஒரு காலத்தில் அவங்களுக்கு வந்து படிப்பு கிடையாது. அங்கே வந்து ஜாதி ரத்தத்தில் ஊறின ஜாதி, அப்புறம் அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஹானர் கில்லிங், அதுக்கு என்ன சொல்லுவாங்க சாமி, கௌரவ கொலை ரொம்ப நடக்கும். அப்புறம் அந்த பவர் பிளே, எல்லார் வீட்லேயும் ஒரு கன் இருக்கும், அவனை சுடுவான். போலீஸுமே வந்து ரொம்ப அன்கல்ச்சர்டாக குண்டாகிரிக்கு சப்போர்ட் பண்ணி லஞ்சம் வாங்கி, டிப்பிக்கல் ஒஸ்ட் ஸ்டேட்டுன்னா அது யூபிங்கிற அளவுக்கு இருந்தது சாமி. ஆனால் இன்னைக்கு அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு சாமி. எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, லக்னோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் தூரத்தில் இருக்குது. நான் லக்னோவில் இறங்கி லக்னோவிலேருந்து அயோத்தியா போகிறேன். ஃபுல் ரோடு அப்படியே ஜொலிக்குது சார், அன்பிலீவபிள். இது வந்து வெறும் யூபியோட வெளி தோற்றம். நம்ம அயோத்தியாவுக்குள்ளேயே போகல, 10 வருஷம் ஆச்சு. இவர் வந்து கியூவில் நிற்கிறாங்க சாமி, போர்டை பிடிச்சிட்டு, நாங்கள் சரண்டர் ஆகிறோம், எங்களை கொல்லாதீங்க, நாங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சு டீ கடை வச்சு கூட பொழைச்சிக்கிறோம், எங்களை வந்து என்கவுண்டர் பண்ணாதீங்க. நான் சொல்கிறவன் யார், அவ்வளோ பெரிய ரவுடி. அப்போ நிஜமாவே வந்து அவர் கெட்டவருக்கு கெட்டவர், நல்லவருக்கு நல்லவர்.